ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழம்பு மிளகாய் தூள் அரைக்க என்னென்ன பொருட்கள் எவ்வளவு அளவுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கிலோ மிளகாய் நல்லா காய வச்சு 4-5 மணி நேரம் வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய் உடைச்சா இந்த மாதிரி நல்லா உடையணும், அந்த அளவுக்கு நீங்கள் காய போட்டு எடுத்துக்கோங்க வெயிலில். அடுத்தது ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி அதையும் வந்துட்டு நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கிலோ மிளகாய்க்கு ஒரு கிலோ மல்லி இதையுமே வந்துட்டு 4-5 மணி நேரம் நல்லா காய போட்டு எடுத்துக்கோங்க வெயிலில். இப்போ நானுமே வந்துட்டு வெயிலில் நல்லா காய போட்டிருக்கேன் மிளகாய் பொடி அரைக்கிறதுக்காக. நீட்டு மிளகாய் வாங்கி அரைச்சிங்கன்னா பாருங்கள், நீங்கள் பொடி பண்ணதுமே வந்துட்டு ரொம்பவே ரெட்டிஷாக சிகப்பாக இருக்கும் பொடியோட கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்துட்டு காரம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும், ஏன்னா இதில் வந்துட்டு விதைகள் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பொடி கலர் வேண்டாம், காரம் வந்துட்டு கம்மியாகவே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குண்டு மிளகாய் வாங்கி நீங்கள் பொடி பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி வெயிட்டான ஒரு இரும்பு கடாயை வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாய் பொடி அரைக்க என்னென்ன பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது 1/4 கிலோ துவரம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் சாதாரண கடாயை வச்சு வறுத்து எடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வறுபட்டு இருக்கும், ஒரு பக்கம் வறுபடாமல் இருக்கும், சரியாக வறுபடாது. நீங்கள் இந்த மாதிரி வெயிட்டான இரும்பு கடாயை வச்சு வறுத்து எடுத்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் பொருட்கள் எல்லாமே வறுபட்டு இருக்கும். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க போதும். இப்போது துவரம்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்தாச்சு, இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துப்போம். அடுத்தது 100 கிராம் ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வர பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போதும். இது லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி இருக்குது, இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஜீரகத்தை. இப்போது 50 கிராம் சுக்கு 100 கிராம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நம்ம வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சுக்கையும் மஞ்சளையும் நம்ம வறுத்து கொட்டி அந்த பொருட்களோடு சேர்த்து கொட்டிக்கலாம், அந்த சூடே போதுமானதாக இருக்கும், நம்ம தனியாக வறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 100 கிராம் மிளகு வறுத்தெடுத்துக்கோங்க, லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க மிளகை போதும். இப்போது வறுப்பட்டுருச்சு, தட்டுக்கு நம்ம மாற்றிக்குவோம். கடுகு 20 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, 20 கிராம் போதும். கடுகு நல்லா பொரியிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு, ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது 50 கிராம் வெந்தயம் வறுத்து எடுத்துப்போம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க போதும். இப்போது வறுப்பட்டுருச்சு, தட்டில் கொட்டிக்கலாம் நம்ம. அடுத்தது 50 கிராம் சோம்பு வறுத்து எடுத்துக்கலாம், இதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க போதும். லைட்டாக வறுப்பட்டுருச்சு, இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்குவோம். அடுத்தது 50 கிராம் அரிசி வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி, இது நீங்கள் வீட்டரிசிக்கு பதில் ரேஷன் அரிசி வறுத்து எடுத்தீங்கன்னா பூ மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். வீட்டரிசி இது போல் பொரியாது, பூ மாதிரி பொரியாது, ஸோ நீங்கள் ரேஷன் அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரேஷன் அரிசி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். அடுத்தது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ இந்த 50 கிராம் கசகசாவை இந்த கடாயில் கொட்டிப்போம். இந்த கடாய் ஹீட்லேயே கசகசா வந்துட்டு பொரிஞ்சிடும், நீங்கள் வறுத்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி பொரிச்சிங்கன்னா எல்லாமே வந்துட்டு கருகிரும். இப்போ பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வறுத்து போட்ட பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போது வறுத்து போட்ட இந்த பொருள் மிளகாய் தனியா இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி மிஷினில் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிஷினில் கொடுத்து மிளகாய் பொடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுமே ஒரு பேப்பரில் கொட்டி
நல்லா மிளகாப்பொடி ஆற விடுங்க. அப்போ தான் மிளகாப்பொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லாயிருக்கும், பூச்சி வண்டுகள்லாம் இறங்காது. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மிளகாப்பொடி அரைச்சிங்கன்னா எந்த வகையான குழம்பாக இருந்தாலும் பொரியல் கூட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி ஆட் பண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த மெத்தடை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டச் பண்ணிடுங்க. டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.